ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற ஸ்டோரி கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் இருக்கான். அந்த பையன் படிச்சுக்கிட்டே, அதாவது வீடு வீடாக போய் ஒரு சின்ன சின்ன பொருட்கள் விற்றுக்கிட்டு இருக்கான். அவனோட ஏஜுக்கு அது ஒரு சின்ன பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு வியாபாரம் விற்கிற அந்த பையனுக்கு ஒரு நாள் வேலைக்கு போயிருக்கான். வேலைக்கு போன இடத்துல பார்த்திங்கன்னா அவனுக்கு பசி ஏற்படுது. பசிக்கிறப்ப அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட கையில் காசு இல்லை, அந்தளவுக்கு வீட்டில் வருமா இருக்குது. அந்த பையன் ஒன்றுமே பண்ணலை. சரி, நம்ம பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அடுத்து எந்த வீட்டில் போய் எதை டெலிவரி பண்ணமோ அங்கே போய் நிற்கிறான். அங்கே போய் நின்றால் கேட்குறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. கண்டிப்பாக கூச்சமாக தானே இருக்கும். ஏன்னா நமக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்த வெளி இடத்துக்கு போனோம்னா ஏதாச்சும் கேட்குறதுக்கு நம்ம ரொம்பவுமே கூச்சப்படுவோம். அந்த பையனுக்கு அந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா கூச்சமாக இருக்கு. ஸோ கேட்கறதுக்கு தயங்கிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேருந்து வர்றாங்க. அவங்ககிட்ட ரொம்பலாம் ஒன்றும் கேட்கல. எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா அப்படின்னு வந்து கேட்குறான். ஆனால் வெளியே வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா ஏஜில் இருக்கிற ஒரு பொண்ணு வெளியே வர்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த பையனோட கண்ணை பார்க்குறாங்க. அவன் ரொம்ப பசியில் இருக்கிறான்றது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் குடிக்கிறதுக்கு தண்ணி தான் அந்த பையன் கேட்டான். ஆனால் அவங்க அந்த பசியை புரிஞ்சுக்கிட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லாக பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பையன் அதை வாங்கி ரொம்ப வேகமாக குடிக்கிறான். ஏன்னா அந்த பையனுக்கு அந்தளவுக்கு பசி இருக்குது. அந்த பையனுக்கு அந்த பசியை ஆற்றுனதும் அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி, நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். நல்ல செயல் எதுக்குமே விலை எதுவும் கிடையாது, நீ அப்படிலாம் எதுவும் நினைக்காத, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பையன் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். இப்படி அவனோட நாட்கள் போல் அவன் கஷ்டப்பட்டு படித்து எப்படியோ டாக்டர் ஆகிடுறான். டாக்டர் ஆனது மட்டும் இல்லாமல், அதாவது ஒரு பெரிய நகரத்தில் அவர் வந்து என்ன ஆயிடறாருனா ஒரு சீஃப் டாக்டராக ஆயிடறாரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான நோயுடைய ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணப்படுறாங்க. அப்போ அந்த பொண்ணோட கேஸ் ஃபைலை வந்து அந்த சீஃப் டாக்டர் பார்க்குறாரு. அதில் அந்த பொண்ணோட ஊர் பேரை பார்த்து தான் அவருக்கு ஞாபகம் வந்துடுச்சு, இந்த ஊருக்கு நம்ம எங்கேயோ போயிருக்கோம் அப்படின்றது ஞாபகம் வருது. டக்குன்னு வார்டுக்கு போய் அவங்க யாருன்னு பார்க்க போகிறாரு. அங்கே போனதும் அவருக்கோட கண்ணில் கண்ணீர் வடிய ஆரம்பிச்சிருது. அவங்க வேறு யாரும் இல்லை, தன்னோட பசியை ஒரு கிளாஸ் பால் கொடுத்து போக்குன அந்த பொண்ணுன்றது தெரிஞ்சிருது. உடனே அந்த அம்மாவுக்கு முடிஞ்சளவுக்கு அவரால் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் சீஃப் டாக்டர்ன்றதுனால எல்லார்ட்டையும் சொல்கிறாரு, இவங்கள ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க, அவங்களை எப்படியாச்சும் நம்ம குணமாக்கணும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அவரும் இதே மாதிரி நடக்குது. ஒரு வழியாக அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா தன்னோட நோயிலிருந்து குணமாகி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுது. சரி ரைட்டு, நம்ம வந்து இப்போ குணமாகி வந்துட்டோம், ஆனால் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலோட பில்லை நம்ம எப்படி கட்ட போகிறோம், நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்மளோட வாழ்நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் பில்லை நம்மளால் கட்ட முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவங்க உள்ளக்க கலங்கி போய் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பில் அவங்க கைக்கு வருது. அந்த பில்லோட ஓரத்தில் வந்து ஒன்று எழுதியிருக்கு, ஒரு கிளாஸ் பால் மூலமாக உங்கள் கடன் எல்லாத்தையும் நீங்கள் தீர்த்துட்டீங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அதை வாசித்த உடனே அந்த அம்மாவுக்கு கண்ணிலிருந்து தண்ணி அப்படியே ஓட ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த டாக்டர் வந்து பார்க்குறாங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கா, எனக்கு உங்களை நல்லா ஞாபகம் இருக்கணுன்னே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்த கதையில் வந்து சின்ன பையன் வேறு யாருமே இல்லை, அமெரிக்காவில் மிகப்பெரிய டாக்டராக விளங்கிய டாக்டர் ஹர்வர்ட் கெல்லி. இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி உதவி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு வசனம் கூட பைபிளில் இருக்குல்ல, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகன் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறன்னு வசனம் கூட இருக்குது. அந்த வசனத்தை அவர் கண்டிப்பாக நல்லாவே ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவர் வந்து தனக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ அதை விட அதிகமாகவே தான் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ உதவி பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், நம்ம கஷ்டப்படுறப்ப நமக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம உதவி பண்ண ஆரம்பித்தோம்னா ஆண்டவர் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ரொம்பயுமே கஷ்டமான நேரத்தில் நமக்குன்னு நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு சிலர் ஆண்டவர் நியமித்து வச்சுருப்பார். கண்டிப்பாக அவங்க மூலமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கார். டாக்டர் ஹர்வர்ட் கெல்லிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட நான் ஒரு விஷயம் இருக்குது, நான் பர்சனலாக கற்றுக்கிட்டது. அதாவது அவர் கஷ்டப்பட்ட பிறகும் ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துட்டார், பெரிய இடத்துக்கு வந்த பிறகும் பார்த்திங்கன்னா அவர் வந்து உதவி செய்கிறத வந்து விடலை. எத்தனை பேர் அப்படி இருப்பாங்கன்னு தெரில. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஞ்சம் பணம் அப்படின்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் திமிராக இருப்பாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை, அப்பயும் அவர் அன்புள்ள வர்றதா இருந்திருக்காரு. ஸோ நீங்களும் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.